நம்முடைய வாழ்க்கையில் அமைதியான நேரங்கள் உண்டு, மறைக்கப்பட்ட நேரங்கள் உண்டு, மறைவிடத்திலே இருக்கக்கூடிய நேரங்கள் உண்டு, மறக்கப்பட்ட நேரங்கள் உண்டு. வி கோ இன்டு அ ஹைடிங், அமைதியாக தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற காலகட்டங்கள் உண்டு. அப்படிப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்டு மறக்கப்பட்டு மறைந்து இருக்கக்கூடிய ஒரு வெட்கத்தோடு கூட இல்லை தள்ளிவிடப்பட்டவராய் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், வி ஆர் வேல்யூபிள் இன் த சைட் ஆஃப் காட். ஆண்டவருடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவராய் இருக்கின்றோம். ஒரு டைமண்ட் நெக்லஸோ ரிங்கோ வச்சிருக்கோன்னா அது வெளியே எடுத்து வச்சிருக்க மாட்டோம், எல்லாரும் பார்க்கும்படியா வைக்க மாட்டோம், எல்லாரிடத்திலும் எடுத்துக்கொண்டு சென்று அதை காட்டும்படியான சூழ்நிலையிலே இருக்க மாட்டோம். முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான ஒரு கூடுதல்கள் வரும்பொழுது அதை எடுத்து அழகா அந்த ஆபரணத்தை போட்டுக்கொண்டு நாம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இஃப் யூ ஆர் ப்ரெஷியஸ் ஒன்லி பிகாஸ் யூ ஆர் ப்ரெஷியஸ், காட் இஸ் ஹைடிங் யூ சம்டைம்ஸ். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது யாருக்கும் தெரியல, ஒரு மறைவிடத்திலே தான் இருந்தார். மோசே, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர்ஸ் இன் த பைபிள், பேழைக்குள்ளம் தண்ணீரில் விடப்பட்டார், மறைந்திருந்தார். தாவீது, தாவீதின் வாழ்க்கையில் ஹி வாஸ் அனாயிண்டட் பை ப்ராஃபெட் சாமுவேல், சாமுவேல் தீர்க்கதரிசனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் ராஜான்னு நினச்சி இருந்தான். ஆண்டவரே, நீங்கள் தானே என்ன ராஜாவாக சொன்னீங்க. ஆனாலும் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், தனிமையிலே உண்மையுள்ளவனாக இருந்தான். தனிமை நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றது, மறைவிடம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றது. எலியா தீர்க்கதரிசி ஓடுகிறார், வாக்குதத்தம் சொல்லிவிட்டு தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லிவிட்டு மறைவிடத்திற்கு ஓடுகிறார். He hides himself in a cave. கேரித் ஆற்றங்கரையிலே ஒளிந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் அப்படி ஒளிவிடத்திலே மறைவிடத்திலே சில நேரத்தில் வைத்த பிறகுதான் கர்மேல் பர்வதத்தின் பவர வல்லமையை நமக்கு கொடுப்பார். அதுக்கு அடுத்து அந்த மறைவிடத்திற்கு அடுத்தது ஒரு மலை, ஒரு மலை அனுபவம். அப்படிதான் இயேசு கிறிஸ்து கேட்கிறார் பேதுருவிடத்தில், நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் மேசியா தானே, இது ஒருவரிடத்திலும் சொல்லாதென்றார். நீங்கள் போய் எல்லாத்திலும் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி. இன்னைக்கு நம்முடைய நேரம் வரும் வரை ஏற்ற காலத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லுகிறார். அவர் கண்ணீரை காண்கின்ற தேவன். அவர் மறைவிடத்திலே நாம் ஒளிவிடத்திலே நாம் தனியாக இருக்கும்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கோம், என்ன ஜெபித்து கொண்டிருக்கோம், எதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கோம், எதை பற்றி நாம் கவலையோடு இருக்கின்றோம், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்கவும் ஒரு காலம் உண்டு. இன்று நாம் அழுது கொண்டிருப்போமே ஆனால், புலம்பிக் கொண்டிருப்போமே ஆனால், ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கென ஒரு காலத்தை வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த காலத்துக்குள்ளே நீ கடந்து போகும்போது தான் உன்னை ஆயத்தப்படுத்துகிறேன். ஏன்னா வி ஆர் ப்ரேயிங் ஃபார் பிளெஸ்ஸிங், காட் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் பிளெஸ்ஸிங். நாம் ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கோம், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். ஆனால் நம்மை அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், இல்லைன்னா நம்ம அந்த ஆசீர்வாதத்தை தவற விட்டுருவோம். ஆகவே இன்று அமைதியின் காலத்திலே, தனிமையின் காலத்திலே, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த சூழ்நிலைன்னு ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில், பல நேரங்களில் நாம் மற்றவங்களை பார்த்து தான் நாம் ரொம்ப துக்கப்படுவோம், அவளுக்கெல்லாம் நல்லா இருக்கேன், அவளுக்கெல்லாம் நல்லா இருக்கே, நான் உம்மிடத்தில் தானே ஆண்டவரே இருக்கேன். தனிமையில் தான் சங்கீதங்கள் நிறைய எழுதினார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே அவர் மேய்ப்பார் என்ற நம்பிக்கையோடு, என்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு நாம் காத்திருப்பின் காலத்திலே, தனிமைப்பட்ட காலத்திலே நாம் ஆண்டவர் விலையேறப்பெற்றவர் என்று நினைத்து வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம். குட் மார்னிங்.